சுந்தரி சீரியல் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. ராஜப்பா கார்த்திக் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ராஜப்பா ஆளு பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. ராஜப்பாவும் டே பாத்துடா கீழே விழுந்துராதன்னு சொல்றாரு. ராஜப்பா ஆளும் அண்ணா விஷயம் தெரியுமான்னு சொல்றான். ராஜப்பா என்ன விஷயம்டா சொல்லுன்னு சொல்றாரு. ராஜப்பா ஆளும் சுந்தரிக்கு கல்யாணத்தை ஒரு மாசம் தள்ளி போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. ராஜப்பாவும் சிரிச்சுட்டே என்ன வாத்தி சந்தோஷமானு சொல்றாரு. கார்த்திக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சுந்தரிக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே கல்யாணம் நடக்க விடமாட்டேன்னு சொல்றாரு. சுந்தரி அப்பத்தான் மாலினி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மாலினி கார்த்திக் மாமா பேச்சிலேயே நடிப்பு நல்லா தெரியுது, சுந்தரி அவரை ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க. வெற்றி சுந்தரியும் அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம், அதுக்குள்ளயும் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டணும்னு சொல்றாங்க. வெற்றி அவனை அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம ஜெயில போட்ட முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அப்பத்தா எழுந்து அவன் என்ன பெரிய இவனா, ஆளாளுக்கு அவனுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, என்னை விடுங்க நான் போய் அவனை கொன்னுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் பெரிய பாட்டி குறுக்கு பிடிச்சிக்க போது உட்காருங்கன்னு சொல்கிறா. அப்பத்தாவும் அடியே குட்டி கொலக்கட்டை உனக்கு என்ன கலாய்க்கிறதே வேலையாக போச்சு, இருடி உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அருண் ஜெயில இருந்து வெளியில் வந்ததும் சுந்தரியை என்ன பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவ கலெக்டரா வேற ஆகிட்டா டக்குன்னு அவளை போய் எதுவும் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சுந்தரி காரை எடுத்துட்டு தமிழை ஸ்கூல்ல விடுறதுக்கு போறாங்க. அருணும் சுந்தரிய ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. சுந்தரி ஸ்கூலுக்கு போயிட்டு தமிழ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அருண் தமிழை பார்த்துருந்தாரு, இதான் சுந்தரியோட பொண்ணா, நல்ல பெரிய ஸ்கூலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழை போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் தமிழை ஸ்கூல்ல விட்டுட்டு சுந்தரி ஆபீஸ்க்கு போயிருந்தாங்க. அருண் ஸ்கூலுக்கு வெளியிலயே நின்னுட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைக்காதா சுந்தரி பொண்ணை கடத்திட்டு போயிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஈவினிங்கும் ஆகிருது. ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தமிழும் வரா, தமிழை பேசி கிட்னாப் பண்ணிட்டு போயிடலாம்னு பாக்குறாரு. ஆனா கூட அகிலும் நிக்கிறான். அருணும் யார் இந்த பையன், சுந்தரி பொண்ணு கூடயே நிக்கிறான்னு பாக்குறாரு. அப்புறம் இதை விட்ட வேற சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட போய் பேசுறாரு. உங்க அம்மா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்றாரு. தமிழும் யாரு நீங்கன்னு கேக்குறா. அருண் நான் உங்க அம்மா ஆபீஸ்ல டிரைவரா வேலை பாக்குறேன்னு சொல்றாரு. தமிழ் நான் உங்களை எங்க அம்மா கூட பார்த்ததே இல்லையேன்னு சொல்றா. அருணும் நான் இப்பதாமா நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அகில் அப்போ தமிழ்கிட்ட வேண்டாம் தமிழ், நம்ம இந்த அங்கிள் கூட போக வேண்டாம், டீச்சர்கிட்ட சொல்லிடுவோம் வான்னு கூப்பிடுறான். அருணும் இந்த பையன் காரியத்தையே கெடுத்துருவான் போலன்னு நினச்சிட்டு அகில்கிட்ட, சரி தம்பி நீ உங்கள் டீச்சரை போய் கூப்பிட்டு வா, நான் அதுவரை இங்கேயே நிற்கிறேன்னு சொல்கிறாரு. அகிலும் தமிழ்கிட்ட, இரு தமிழ் நான் போய் டீச்சரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருதான். அருண் தமிழை எப்படியாவது கூப்பிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து, என்ன சுந்தரி மேடம்க்கு ஆக்சிடெண்டா, எங்கே இருக்காங்க இப்போ, சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தமிழும் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறா. அருண் ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்போ உடனே போகணும், நான் வேற யாரையாவது வந்து உங்களை கூப்பிட்டு போக சொல்கிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பு போகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. தமிழும் நானும் கூட வரேன் அங்கிள்னு சொல்கிறா. அருண் சரி வாமான்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு அங்கே இருந்து போயிருந்தாரு. அகில் டீச்சரை கூப்பிட்டு அங்கே வந்து பார்க்குறான். தமிழை காணும் பயந்து போன டீச்சர் சுந்தரிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பதறி போன சுந்தரி வெற்றிக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சுந்தரி வெற்றி கிருஷ்ணானி எல்லாரும் தமிழை தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியும் தமிழ் கிடைக்கல, எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்பத்தா, ஏன் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கீங்க, அந்த கார்த்திக் பையன் தான் கடத்தியிருப்பான்னு சொல்கிறாங்க. வெற்றியும் எனக்கு அவன் மேலே தான் சுந்தரி டவுட்டாக இருக்கு, இருங்க நான் போய் அவனை ஒரு கை பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாரு. சுந்தரியும் வேண்டாம் வெற்றி, கோபத்தில் அவனை போய் அடிக்கிறதை விட இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும், நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உள்ளத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்திகை அரெஸ்ட் பண்ண போலீஸோட ராஜப்பா வீட்டுக்கு போகிறாங்க.
போனதும் போலீஸை விட்டு கார்த்திகை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கார்த்திக்கும் என்ன ஏண்டி அரெஸ்ட் பண்ணுறேன்னு கேட்குறாரு. சுந்தரி தமிழை எங்கடா வச்சிருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்கிறாங்க. கார்த்திக் என்ன தமிழை காணுமான்னு ஷாக் ஆகுறாரு. சுந்தரியும் நடிக்காதடா, உன்னை உள்ள தள்ளிட்டு அப்புறம் என் பொண்ணை நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ராஜப்பா சுந்தரி வாத்தி இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தான் இருந்தாரு, அப்புறம் எப்படி அவரு உன் பொண்ணை கடத்திருக்க முடியும்னு சொல்றாரு. சுந்தரியும் ரெண்டு பேரும் கூட்டு கலவணிக தானடா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா, உன்னையும் பிடிச்சி உள்ள போட்டுருவேன், ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்றாங்க. ராஜப்பா கூட்டு கலவணிக தானடா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா, உன்னையும் பிடிச்சி உள்ள போட்டுருவேன், ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்றாங்க. ராஜப்பா எங்க என்ன அரெஸ்ட் பண்ணி பாரு பாப்போம்னு சொல்றாங்க. சுந்தரி போலீஸ்ட நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கொஞ்சம் திருத்தம் இருக்கு, கார்த்திக் மட்டும் என் குழந்தைய கடத்தல, கூட ராஜப்பாவும் சேர்ந்து தொண போயிருக்கான்னு எழுத சொல்றாங்க. ராஜப்பா சுந்தரிய பார்த்து தப்பு பண்ற சுந்தரின்னு சொல்றாங்க. சுந்தரியும் இழுத்துட்டு வாங்க அவனுங்களன்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதும் வெற்றி என்னாச்சுன்னு கேக்குறாரு. சுந்தரியும் அவனுங்கள ஜெயில போட்டுட்டேன்னு சொல்றாங்க. வெற்றி தமிழை பத்தி ஏதாச்சும் தெரிய வந்ததான்னு கேக்குறாரு. சுந்தரியும் இப்பதான் உள்ள தள்ளிட்டு வந்திருக்கேன், அவனுங்க எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டானுங்க, அவங்க உடம்புல டாக்டரை வச்சு மருந்து ஏத்தி அப்புறம்தான் அவனுங்க கிட்ட இருந்து உண்மைய வாங்கணும்னு சொல்றாங்க. அப்போ சுந்தரிக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. வெற்றி யார் சுந்தரின்னு கேக்குறாங்க. சுந்தரியும் தெரியல வெற்றி அன்னோன் நம்பர்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. வெற்றி தான் எடுத்து பேசுங்கன்னு சொல்றாரு. சுந்தரியும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்போ கால்ல பேசினவரு, உன்னோட பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, உன்னோட பொண்ணு வேணும்னா 10 லட்சம் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தனியா வான்னு சொல்றாரு. சுந்தரியும் யாருடா நீ, ராஜப்பா ஆளா இல்ல கார்த்திகோட ஆளான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன் பொண்ண அறுத்து போட்டுட்டு நான் பேசாம போயிட்டே இருப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் சுந்தரிக்கு பயம் வந்துருது. வெற்றியும் பயப்படாதீங்க, ஓகே பணம் எடுத்துட்டு வரேன், எங்க வரணும்னு சொல்லுங்கன்னு கேட்க சொல்றாரு. சுந்தரியும் எங்க வரணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் ஒரு பிளேஸ் சொல்லிட்டு காலை கட் பண்ண போறாரு. அப்போ தமிழ் அம்மானு கத்துறா. அருணும் தமிழ கன்னத்திலேயே அடிச்சு அமைதியா இருன்னு சொன்ன கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிருந்தாரு. சுந்தரி அழுறாங்க. வெற்றி அவன் தமிழ அடிக்கிறான், சீக்கிரம் தமிழை காப்பாத்தி கூப்பிட்டு வரணும்னு சொல்றாங்க. வெற்றியும் நான் இருக்க சுந்தரி பயப்படாதீங்கன்னு சொல்றாரு.